பிரிவோ இல்ல பிளவோ இல்ல அதெல்லாம் வந்து பிணிகள் அணிகள் 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 பிணிகள் அது இல்லை டிடிவி பத்தி சொல்றாரு நாங்க இன்னைக்கு வரமாட்டோம் ரொம்ப நல்லதுன்ட்டேன் புரியுதா அதனால வந்து அவர் பாட்டு அவர் போட்டோம் அவரு அதனால வந்து மீதி பேர் அதே மாதிரி போயிட்டா நல்லது பொதுவாக அது ஒரு தேசிய கட்சி அதனால அவங்களுக்குன்னு சித்தாந்த கொள்கைகள் இருக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய இயக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த எல்லாம் திராவிட முன்னேற்றம் மிகப்பெரிய இயக்கம் ஏன்னா எங்களுக்கு சித்தாந்த கொள்கைன்றது வேற அது அதனால இதே அந்த மிங்கில் பண்ண கூடாது அதனால அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க எங்க வேலையை நாங்கள் பார்க்குறோம் முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்தவரை அவருக்கு வந்து இன்னைக்கு கட்சியை பற்றி கவலை இல்லை ஆட்சியை பற்றி கவலை இல்லை அவருடைய பையனை முடிசூடணும் அதுதான் இன்னைக்கு வந்து அவருக்கு கவலை இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி செய்கிறாரு இல்லை அப்ப யார் ஆட்சி செய்யறா இங்கிருந்து போன எட்டு பேர் தான் ஆட்சி செய்யறாங்க இங்கிருந்து போன எட்டு பேர் தான் எனக்கெல்லாம் அறிவுன்றது கிடையாதுப்பா யார் சொல்றது ஸ்டாலின் சொல்றது எல்லாம் இந்த செயல் பாபு அதே போல சில பாபுகள் இருக்காங்க பாபுகார்லாம் அவங்க எல்லாம் வந்து தான் என்ன வந்து கைட் பண்றாங்க அவங்க வச்சுதான் நான் ஓட்டுற வண்டி என்றாங்க எப்படி தோற்றின் எப்படி வெல்லும் அப்படின்னு கேட்குறீங்க ஆனா ஆறாம் ஆண்டு நிறைவு நாளுக்குள்ளாகவே நான்கு அணிகளா பிரிஞ்சுதான் அஞ்சலி செலுத்த வரக்கூடிய ஒரு நிலைமை இது எப்படி சாத்தியம் நீங்க ஒரு விஷயம் இந்த பிரிவும் இல்லை பிளவும் இல்லை பிரிவும் இல்லை பிளவும் கிடையாது கட்சியிலிருந்து ஓபிஎஸும் அதே போன்று ஓபிஎஸ் சார்ந்த சில பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க 66 எம்எல்ஏக்கள் 62 எம்எல்ஏ இன்றைக்கு வந்து ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இன்றைக்கு இருக்கிறாங்க தலைமை கழக நிர்வாகிகளுக்கு 75 பேரும் இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்காங்க மாவட்ட கலாச 75 பேரும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்காங்க அப்புறம் எப்படி வந்து பிரிவுன்னு சொல்கிறீங்க அதனால் ஒரு சிலர் நீக்கப்பட்டதுனால அது வந்து ஒரு கடலில் நீக்க ஒரு சமுத்திரம் இருக்குது ஒரு பெரிய அளவுக்கு அந்த சமுத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன அளவுக்கு வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டா சமுத்திரம் குறைஞ்சிருப்பாது சமுத்திரத்துக்கு என்றைக்குமே அந்த அந்த நீர்ன்றது வற்றாத நீர் எனவே அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சமுத்திரம் போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கி வந்து பறந்து விரிந்து இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல் அம்மா சொன்னது போல் ஆழ விருட்சமாக இன்றைக்கு எல்லோரும் நடத்துகிற மரமாக இருக்கின்றது ஆனால் நிலைமை நீக்கப்பட்டிருக்காங்க ஒரு பொதுக்குழு வந்து நீக்கிருக்கு அவ்வளோதான் கட்சி விரோத நடவடிக்கைகள் காரணமாக வந்து அவர் நீக்கப்பட்டிருக்காங்க நீக்கப்பட்டவர் வந்து அவங்க வந்து ஒரு நாலு பேரை கூட்டுட்டு வந்துட்டு அவங்க வந்து இன்றைக்கி வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்கன்னா அது எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்டராக ஒரு சக்தியாக ஒரு எடுத்துக்க முடியும் அதில் பிரிவோ இல்லை பிளவோ இல்லை அதெல்லாம் வந்து பிணிகள் அணிகளில் 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 பிணிகள் அது அதாவதுங்க உலகத்துக்கே தெரியும் ஊருக்கும் தெரியும் இடைக்கால பொதுச்செயலாளர் நடப்படையு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து மத்திய அரசு பொறுத்தவரை இன்றைக்கி ஒரு கூட்டம் நடத்தியிருக்கு அதாவது G20 வந்து வர செப்டம்பர் மாதம் வந்து அடுத்த செப்டம்பர் மாதம் இந்தியாவில் அந்த G20 மாநாடு நடக்கிற சூழ்நிலை கிட்டத்தட்ட இந்தியாவுடைய பல பகுதிகளில் கூட்டங்கள்லாம் நடக்கிற சூழ்நிலை அகில இந்திய ரீதியில் தலைவர்கள்லாம் கூப்பிட்டுருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து ஒரு இடைக்கால பொதுச் செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இடைக்கால பொதுச் செயலாளர் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி வந்து கூப்பிட்டுருக்காங்க அதனால் வந்து இது வந்து இப்போ பொறுத்த வந்து ஒரு சட்டப்படியான ஒரு விஷயந்தான் இது இப்போ பாஜகவுடைய ஆதரவு இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு மத்திய அரசு கூட்டுந்துக்கும் ஒரு பிஜேபிக்கும் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சம்மந்தம் பண்ண முடியும் கட்சி வேறு ஆட்சி இல்லையா இதே வந்து ஒரு பிஜேபி வந்து ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தி அதில் வந்து கூட்டு போயிருந்தால் நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு அந்த கருத்தை நம்ம வந்து ஏற்றுக்கலாம் நம்ம இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தானே கூட்டியிருக்குது அதனால் நீங்கள் வந்து ஒரு இட்டு கட்டி முட்டு கொடுக்குறீங்க எங்களை பொறுத்தவரை சரி ஏற்கனவே வந்து அந்த நிலப்படையில் தெளிவுபடுத்திட்டாரு எங்கள் சீர்காழி கூட்டத்திலும் சரி நாமக்கல் கூட்டத்திலும் சரி பொதுவாக அது ஒரு தேசிய கட்சி அதனால் அவங்களுக்குன்னு சித்தாந்த கொள்கைகள் இருக்குது நாங்கள் ஒரு மிகப்பெரிய இயக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் மிகப்பெரிய இயக்கம் ஏன்னா எங்களுக்கு சித்தாந்த கொள்கைன்றது வேற அந்த அதனால் இதே அந்த மிங்கில் பண்ண கூடாது அதனால் அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் அதனால் வந்து இதை பொறுத்தவரை வந்து ஒரு இடைக்கால பூச்சி அந்த அடிப்படையில் வந்து பொதுக்குழு அங்கீகரிப்பட்டு இன்றைய கட்சியை பொறுத்தவரை இடைக்கால பூச்சி அதிகரிக்கும் நிலையில் நீங்கள் மத்திய அரசு நன்றான்னு தெரிவிக்கிறது நான்கு அணிகளாக பிரிஞ்சு நிற்கிறீங்களா இது வந்து இனிவரும் காலங்களில் இப்படிதான் இருக்குமா இல்லை எண்ணிக்கை குறையுமா இல்லை எண்ணிக்கை அதிகரிக்குமா ஏற்கனவே வந்து இடைக்கால பூச்சா தெளிவுபடுத்திட்டாரு அதைத்தான் நானும் இங்கே சொல்கிறேன்
அவர் என்ன தெளிவுபடுத்துறாரு, எந்த காலத்திலும் வந்து அவங்களோட தேர்தல் கூட்டணி கிடையாது இல்லையா, எந்த காலத்தில் அவங்க வந்து இணைத்துக் கொள்கிறாங்களோ அந்த சூழ்நிலையும் இல்லை. இதுதான் வந்து ரெண்டு விஷயம். அது இல்லை டிடிவி பற்றி சொல்கிற நாங்கள் என்றைக்கும் வரமாட்டோம் ரொம்ப நல்லதுன்ட்டேன், புரியுதா? அதனால் வந்து அவர் பாட்டு அவர் போட்டோம் அவர். அதனால் வந்து மீதி பேர் அதே மாதிரி போயிட்டா நல்லது. உறுதிமொழியில் மெகா கூட்டணின்னு சொல்லி உறுதிமொழி வாசிக்கப்பட்டது. ஆமாம், திமுக கூட்டணியில் கட்சியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை இன்னைக்கு என்ன இன்னைக்கு நிலமை, இன்னைக்கு கட்சியில் கட்சியில் குமுறல் உள்ள குமுறல், நீர் புத்த நெருப்பு அப்படின்ற மாதிரி புகஞ்சிட்டு இருக்குது இப்போ. அப்படியே இப்போ இப்போ அதோடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி என்னென்ன, முதல்ல ஒரு பூனைக்குட்டி வெளில வந்துருக்குது. எந்த பூனைக்குட்டி, எந்த பூனைக்குட்டி? ஆர்எஸ் பாரதி சொல்லுங்க. இப்போ ரொம்பாயிரம் சொல்கிறீங்க என்ன, ஆர்எஸ் பாரதி அவர் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, உழைப்பவனுக்கு மரியாதை இல்லை, உழைப்பவனுக்கு பதவி கிடையாது, ஒரு எந்த வித மரியாதை இல்லை, நேற்று வந்தவங்கலாம் பொறுப்பு கொடுக்குறாங்க, நேற்று வந்தவங்கலாம் அது இருக்க சொல்லாமல் சொல்கிறார், இது ஒரு கட்சியாயான்றாரு. அப்படி வந்து அவருடைய உள்ள குமுறல் வந்து வெளிப்படுத்திருக்காரு. ஸோ முதல் நபர் வந்து இன்றைக்கி வந்து அந்த கட்சியிலேயே வந்து ஒரு குரல் கொடுத்துருக்காரு. அடுத்தடுத்து நிறைய பேர் வருவாங்க. அது அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அந்த கட்சியினுடைய நிலைமை இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்தவரை அவருக்கு வந்து இன்றைக்கி கட்சியை பற்றி கவலை இல்லை, ஆட்சியை பற்றி கவலை இல்லை, அவருடைய பையனை முடிச்சுடணும் அதுதான் இன்றைக்கி வந்து அவருக்கு கவலை. இன்றைக்கி அவருடைய உதயநிதிக்கு முடிச்சுடணும் செயல்பாபு, அதே போல் சில பாபுகள் இருக்காங்க, பாபுகார்லாம் அவங்கெல்லாம் வந்து தான் என்னை வந்து கைட் பண்ணுறாங்க, அவங்க வச்சு தான் நான் ஓட்டுறேன் வண்டின்றாரு. அப்போ ஒரு ஏழாமை வந்து அவரே வெளிப்படுத்துறாரு இல்லையா, அப்போ கட்சி ஆச்சு கண்ட்ரோல் இல்லாது. ஸோ அதனால் இவங்க கேட்ட கேள்விக்கிறேன், அதனால் தேர்தலில் நெருங்க நெருங்க பல கட்சிகள் இன்றைக்கி வந்து அந்த கட்சியில் கும்பிட்டு இருக்கு. சிபிஐயும் சிபிஎம்மும் முரண்பாடு இருக்குது ஒரு கொள்கை விஷயத்தில், சிபிஎம்க்கு டிஎம்கே முரண்பாடு இருக்குது, காங்கிரஸுக்கும் டிஎம்கே முரண்பாடு இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இப்போ பாருங்கள், விசிஏ கவுன்சிலர் ஒரு பெண் கவுன்சிலர் சவுத் மெட்ராஸ் பெண் சென்னையில் தன்னுடைய பணி ஆற்ற முடியல, ஒரு வட்டச்சலர் திமுக வட்டச்சலர் போய் மிரட்டுறாரு, அவங்க போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் வந்து அப்படியே உள்ள குமுறல் அவங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து இதனுடைய வெளிப்பாடு தேர்தல் நிறையும் போது 11 கட்சின்றாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டெரும்பு சிற்றெரும்பான கட்சியாக மாறும் கண்டிப்பாக, அது நடக்கும். அது ஏன்னா கண்டிப்பாக வந்து திமுகவை பொறுத்தவரை சிந்திக்கிறாங்க, உழைப்பவருக்கு மரியாதை இல்லை, ஒரு கடைக்கோடி தொண்டனுக்கு கூட அந்த கட்சியில் எந்த மரியாதை கிடையாது அப்படின்றது இன்றைக்கு திமுக தொண்டர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இதை அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாருப்பா ஜெயக்குமார், நிஜமாக நினைப்பாங்க. அது அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அவங்களுடைய ஒரு திமுகவுடைய செயல்பாடு இருக்கிற இடத்துல இன்றைக்கி அவங்க கட்சியிலே அவங்க குடும்பத்திலே குழப்பம். இன்றைக்கி தயாநிதி மாறத்துக்கு இன்றைக்கி அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்க, இன்றைக்கி அவர் வந்து எம்பியாக இருந்தவர், அவருக்கு போய் இன்றைக்கி வந்து விளையாட்டு மேம்பாட்டு துறை செயலாளர் அவருக்கு ஏன் அவருக்கு துணை போச்சார் கொடுக்க வேண்டியதானே, உடனே வந்து ஸ்டாலின் நீங்கள் ஃபோன் பண்ணுவார் நினைக்கிறேன் தயாநிதி மாறனுக்குப்பா, நீ ஜெயக்குமார்ட்ட சொல்லி சொல்ல சொல்லிட்டே என்னை பொறுத்தவரை சரி, ஒரு பண்பாடுன்னு ஒன்று இருக்குது, எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மாதிரி தான் நான் வாழ்த்துக்கள் சொல்ல முடியும், புரியுது? ஆனால் ஒரே விஷயம் தெரிஞ்சுக்க, அவங்க இன்னைக்கு முஸ்லீமான குடும்பமும் இன்றைக்கி அதிருப்தியாக இருக்குது. இன்றைக்கி ஒரே விஷயம் யாருன்னா, இன்றைக்கி மு க ஸ்டாலின் சார்ந்த உதயநிதி, அதே போல் சபரிசன், இவங்க தான் இன்றைக்கி ஆதிக்க சக்திகளாக இன்றைக்கி வந்து அந்த ஆட்சியிலையும் கட்சியிலையும் இன்றைக்கி இருக்காங்க. அது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. எதுங்க அவங்கெல்லாம் வந்துதான் எங்கள் கட்சி வழக்கம்லாம் கிடையாதுப்பா, விடுப்பா. தன்னுடைய வாழ்நாளில் ஏழையிலேயே நடுத்தர அனுப்பி தரப்பட்ட மக்களுடைய நல்வாழ்வு, விசுவாளர் தொழிலாளர் விவசாயிகள் மீனவர்கள் இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக அல்லும் பகலும் அயலாது உழைத்து உலகம் முழுமையும் வாழுகின்ற 10 கோடி தமிழருடைய நெஞ்சங்களிலே இன்றைக்கும் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவியமாக, காலத்தால் அழிக்க முடியாத ஒரு சரித்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதய புரட்சி தலைவி அம்மாவுடைய 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்துடைய இடைக்கால பொதுச் செயலாளர் ஆன எடப்பாடியுடைய தலைமையிலே
தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இலைக்கழகத்திலிருந்து தலைமை கழக நிர்வாகிகள் அனைவருமே திரளாக, அதுவும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்கின்ற வகையில் வருகை தந்து நம்முடைய இணைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இன்றைக்கு கண்ணீர் அஞ்சலி இன்றைக்கு வந்து செலுத்தியிருக்கின்றார்கள். இந்த ஒரு எழுச்சியை பார்க்கும்போது நம்முடைய அம்மாவை பொறுத்தவரை இன்னும் மறையவில்லை. அவர் நம்மோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த உணர்வு தான் ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுடைய எண்ணங்களிலே இன்றைக்கு மனதிலே இன்றைக்கு நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. புரட்சித் தலைவரும் சரி, புரட்சித் தலைவி அம்மாவும் சரி, என்றைக்குமே ஒரு அழிவில்லாத வாழ்க்கையை பெற்று என்றைக்குமே வந்து தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமில்லை உலகம் முழுமே வாழுகின்ற தமிழருடைய அத்தனைகளுடைய நெஞ்சங்களிலே நீக்கம் நிறைந்திருக்கின்ற மாபெரும் தலைவர்கள் புரட்சித் தலைவர் இந்தியாவை பற்றி அம்மாவும்